பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை தற்போது விரைவு செய்திகளாக பார்க்கலாம். 4 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் இளைஞருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து புதுக்கோட்டை மகிழா நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசல் பகுதியைச் சேர்ந்தவர் பாலமுருகன். இவர் தனது வீட்டிற்கு அருகே விளையாடிக் கொண்டிருந்த 4 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து சிறுமியின் பெற்றோர் ஆலங்குடி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் போலீசார் பாலமுருகனை போக்சோ சட்டத்தில் கைது செய்தனர். இந்த வழக்கு விசாரணையில் பாலமுருகனுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 20,000 ரூபாய் அபராதம் விதித்து புதுக்கோட்டை மகிழா நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. கள்ளக்குறிச்சியில் உள்ள தனியார் மஹாலில் மாபெரும் COVID-19 தடுப்பூசி திருவிழா நடைபெற்றது. தமிழகத்தில் கொரோனா பரவல் அதிகரித்து வரும் நிலையில் பொதுமக்கள் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என அரசு அறிவுறுத்தி வருகிறது. இந்நிலையில் கள்ளக்குறிச்சியில் உள்ள தனியார் மஹாலில் COVID-19 தடுப்பூசி திருவிழா நடைபெற்றது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு கொரோனா தொற்றில் இருந்து தங்களை காத்துக் கொள்ள தடுப்பூசி போட்டுக் கொண்டனர். இதனை கள்ளக்குறிச்சி நகராட்சி ஆணையாளர் குமரின் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். குமரி மாவட்ட எல்லையில் இ பாஸ் மற்றும் கொரோனா பரிசோதனை சான்றிதழ் இல்லாதவர்கள் திருப்பி அனுப்பப்பட்டனர். குமரி மாவட்டம் கேரளாவை ஒட்டியுள்ளதால் அங்கு கொரோனா பாதிப்பு மிகவும் அதிகரித்து வருகிறது. எனவே குமரி மாவட்ட கேரள எல்லை பகுதியான கலியக்காவிளையில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் மற்றும் போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். இதில் கேரளாவில் இருந்து வரும் பயணிகளுக்கு இ பாஸ் மற்றும் கொரோனா சோதனை சான்றிதழ் இருந்தால் மட்டுமே உள்ளே அனுமதிக்கின்றனர். சான்றிதழ் இல்லாதவர்கள் கேரளாவிற்கே திருப்பி அனுப்பப்பட்டனர். கொரோனா காரணமாக புதுச்சேரி திருநள்ளாறு சனி பகவான் கோவில் பக்தர்களின்றி வெறிச்சோடி காணப்பட்டது. காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறில் உள்ள ஸ்ரீ தர்பாரணீஸ்வரர் தேவஸ்தானம் ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்திற்கு சனிக்கிழமை தோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவது வழக்கம். இந்நிலையில் கொரோனா கட்டுப்பாடுகள் காரணமாக கடந்த வாரம் முதலே பக்தர்களின் வருகை குறைந்தது. இதனால் 2வது வாரமாக திருநள்ளாறு கோவில் கலையிழந்து காணப்பட்டது. இருப்பினும் கோவிலுக்கு வரும் ஒரு சில பக்தர்களும் வெப்ப பரிசோதனைக்கு பிறகே அனுமதிக்கப்படுகின்றனர். ஸ்ரீபெரும்புதூர் அருகே சவுடுமண் திருட்டில் ஈடுபட்ட அதிமுக பிரமுகர் உட்பட 3 போலீசார் கைது செய்தனர். சுங்குவார் சத்திரம் அடுத்த பாப்பாங்குழி பகுதியில் உள்ள ஏரியில் சவுடுமண் திருடப்படுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதன் பேரில் அப்பகுதிக்கு சென்ற போலீசார் சோதனை நடத்திய போது 2 டிராக்டர்களில் மண் திருடப்பட்டது தெரிய வந்தது. இதையடுத்து 2 டிராக்டர்களையும் பறிமுதல் செய்த போலீசார் ஸ்ரீபெரும்புதூர் வடக்கு ஒன்றிய அதிமுக அம்மா பேரவை செயலாளர் விநாயகமூர்த்தி உட்பட 3 கைது செய்தனர். மேலும் தப்பி ஓடிய பாப்பாங்குழியைச் சேர்ந்த ராஜேஷ் என்பவரை தேடி வருகின்றனர். புதுச்சேரி மாநிலம் உப்பளத்தில் இரத்தக்கரையுடன் கிடந்த சாக்கு மூட்டையிலிருந்து இறந்த நிலையில் நாயின் உடல் மீட்கப்பட்டது. உப்பளம் சாலையில் உள்ள பழைய துறைமுகம் முன் இரத்த கசிவுகளுடன் சாக்கு மூட்டை கிடப்பதாக ஓதியஞ்சாலை காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர். இதன் பேரில் அப்பகுதிக்கு சென்ற போலீசார் மூட்டையை பிரித்து பார்த்தபோது பொமேரியன் வகையைச் சார்ந்த நாய் ஒன்று இறந்த நிலையில் கண்டறியப்பட்டது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த நகராட்சி ஊழியர்கள் நாயின் உடலை அப்புறப்படுத்தினர். புதுக்கோட்டையில் முகக்கவசம் அணியாமல் வரும் வாகன ஓட்டிகளுக்கு ஒலிபெருக்கி மூலம் காவல்துறையினர் அறிவுரை வழங்கினர். முகக்கவசம் அணியாமல் வரும் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்களுக்கு அபராதம் விதித்து போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். இந்நிலையில் புதுக்கோட்டை பழைய பேருந்து நிலையத்தில் போக்குவரத்து போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது முகக்கவசம் அணியாமல் வரும் வாகன ஓட்டிகளுக்கு ஒலிபெருக்கி மூலம் அறிவுரை வழங்கினர். மேலும் போக்குவரத்து விதிமுறைகளை தவறாமல் கடைபிடிக்கவும் வாகன ஓட்டிகளுக்கு வேண்டுகோள் விடுத்தனர். நெல்லை மாவட்டம் கோபால சமுத்திரத்தில் நடிகர் விவேக்கின் உருவப்படத்திற்கு கிராம உதயம் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். கோபால சமுத்திரம் பகுதியில் சுற்றுச்சூழல் அமைப்பான கிராம உதயம் அமைப்பு இயங்கி வருகிறது. இந்த அலுவலகத்தில் விவேக்கின் உருவப்படம் வைத்து இங்கு பணிபுரியும் ஊழியர்கள் மற்றும் உறுப்பினர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து 2 மௌன அஞ்சலி செலுத்தினர்.
தேனி மாவட்டம் கம்பம் பகுதியில் கொரோனா பரவலை தடுக்கும் விதமாக பொதுமக்களுக்கு கபசுர குடிநீர் வழங்கப்பட்டது. போக்குவரத்து காவல்துறையினர் மற்றும் சித்தா மருத்துவமுறை இணைந்து பொதுமக்களுக்கு கபசுர குடிநீரை வழங்கினர். அப்போது முகக்கவசம் அணியாமல் வந்த பொதுமக்களுக்கு உத்தமபாளையம் காவல்துறை கண்காணிப்பாளர் முகக்கவசங்களை வழங்கினார். தொடர்ந்து பேருந்தில் முகக்கவசம் அணிந்து சென்ற பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக வெயில் வாட்டி வந்த நிலையில் ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான காஞ்சாபுரம், அத்திக்கோவில், கிழவன்கோவில், நெடுங்குளம், இலந்தைக்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் ஒரு மணி நேரம் மேலாக மழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த காற்று வீசுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அருகே வீட்டு வாசலில் கோலம் போட்டுக் கொண்டிருந்த மூதாட்டியிடம் 5 சவரன் நகையை பறித்து சென்ற நபர்களை போலீசார் கைது செய்தனர். பெருங்குளத்தூர் பகுதியில் வசிப்பவர் சந்திரா. மூதாட்டியான இவர் அதிகாலையில் தனது வீட்டு வாசலில் கோலம் போட்டுக் கொண்டிருந்தார். அப்போது காரில் வந்த மர்ம நபர்கள் மூதாட்டி கழுத்தில் இருந்த 5 சவரன் நகையை பறித்து சென்றனர். இதுகுறித்து பீர்கன்காரனை போலீசாரிடம் மூதாட்டி அளித்த புகாரின் பேரில் போலீசார் குற்றவாளிகளை தேடி வந்தனர். இந்நிலையில் பெரும்பாக்கம் பகுதியில் பதுங்கியிருந்த விஸ்வநாதன், அஜித் குமார் ஆகியோரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். தஞ்சை மாவட்டம் திருவையாறு அருகே வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பூதலூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டனர். அப்போது அரசு அறிவித்த நடப்பாண்டு மழை செய்த பாதிப்பிற்கான நிவாரணத் தொகையை வழங்க வேண்டும், நிவாரணம் வழங்குவதில் ஊழல் செய்த வேளாண்மைத்துறை, வருவாய்த்துறை உள்ளிட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். நபரை கொலை செய்த வழக்கு தொடர்பாக 2 பேருக்கு திருப்பூர் கூடுதல் நீதிமன்றம் ஆயுள் தண்டனை வழங்கி தீர்ப்பளித்தது. தேனி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் கண்ணன் மற்றும் அவருடைய நண்பர் தர்மா. கடந்த 2013 முன் விரோதம் காரணமாக தர்மாவும் அவருடைய நண்பர் பாலமுருகனும் சேர்ந்து கண்ணன் தலையில் கல்லை போட்டு கொலை செய்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த ஊத்துக்குளி போலீசார் தர்மா, பாலமுருகன் ஆகியோரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் இது தொடர்பான வழக்கு திருப்பூர் கூடுதல் நீதிமன்றத்தில் நடைபெற்றது. இதனை விசாரித்த நீதிபதி கொலை செய்த குற்றத்திற்காக இருவருக்கும் தலா 1 ஆயுள் தண்டனையும் 5000 ரூபாய் அபராதம் விதித்து உத்தரவிட்டார். கோவை மாவட்டம் வால்பாறை வனப்பகுதியில் ஏற்படும் தீயை அணைப்பது குறித்த ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. வால்பாறையில் வனத்துறையின் கட்டுப்பாட்டில் ஏராளமான வனப்பகுதிகள் உள்ளன. தற்போது கோடைக்காலம் தொடங்கிவிட்டதால் அப்பகுதியில் தீப்பிடிக்கும் அபாயம் உள்ளது. அப்படி தீ விபத்து ஏற்பட்டால் அதனை எவ்வாறு கையாளுவது என்பது குறித்த ஒத்திகை நிகழ்ச்சி தாய்முடி எஸ்டேட் பகுதியில் உள்ள வனப்பகுதியில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட தீயணைப்புத் துறையினர் வனத்துறையினருக்கு தீயை அணைப்பது குறித்த பயிற்சி அளித்தனர். தேனி மாவட்டத்தில் 3 கொரோனா விழிப்புணர்வு வாகனங்களை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் துவக்கி வைத்தார். கொரோனா தொற்றின் வேகம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் தேனி பழைய பேருந்து நிலையத்தில் 3 கொரோனா விழிப்புணர்வு வாகனங்களை மாவட்ட எஸ்பி சாய்சரண் தேஜஸ்வி துவக்கி வைத்தார். தேனி நகர்பகுதி, பழனி செட்டிப்பட்டி, அள்ளிநகரம் உள்ளிட்ட பகுதிகளில் நாள்தோறும் பொதுமக்கள் மத்தியில் நோய் தொற்றின் தாக்கம் குறித்தும் பொதுமக்கள் எவ்வாறு தங்களை பாதுகாத்துக் கொள்வது என்பது குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் இந்த நிகழ்ச்சியில் தேனி உட்கோட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் முத்துசாமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் முகக்கவசம் அணியாமல் சுற்றித் திரிந்தவர்களிடம் வருவாய்த்துறை அதிகாரிகள் அபராதம் வசூலித்தனர். கொரோனாவின் 2வது அலை வேகமாக பரவி வரும் நிலையில் பொதுமக்கள் கொரோனா கட்டுப்பாடுகளை கடைபிடிக்காமல் அலட்சியம் காட்டி வருகின்றனர். இந்நிலையில் குன்னூரில் செயல்பட்டு வரும் சுற்றுலா தலங்களின் அருகே உள்ள உணவு விடுதிகள், தேநீர் கடைகளில் முகக்கவசம் அணியாதவர்களுக்கு வருவாய்த்துறை அதிகாரிகள் அபராதம் விதித்தனர். மேலும் முகக்கவசம் அணியாமல் சுற்றித் திரிந்த சுற்றுலா பயணிகளிடமும் அபராதம் வசூலிக்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே ஒற்றை காட்டு யானை தாக்கி விவசாயி படுகாயமடைந்தார். குடியாத்தம் அடுத்த தனகொண்டப்பள்ளி பகுதியில் யானைகள் கூட்டம் தஞ்சமடைந்து அவ்வப்போது விவசாய நிலங்களுக்குள் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தி வருகிறது. இந்நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த சின்னக்குப்பன் என்பவர் விவசாய நிலத்தில் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த ஒற்றை யானை சின்னக்குப்பனை தும்பிக்கையால் தூக்கி வீசியது. இதையடுத்து அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு குடியாத்தம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். மேலும் பல்வேறு செய்திகள் காத்திருக்கின்றன. தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியுடன்.
தொடர்ந்து விரைவு செய்திகளை காணலாம். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் நியாய விலை கடைகளில் கூடுதல் ஊழியர்களை நியமிக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராஜபாளையம் பச்சமடம் அருகே உள்ள திருவனந்தபுரம் தெரு பகுதியில் 1000 மேற்பட்ட குடும்ப அட்டைதாரர்கள் உள்ளனர். இங்குள்ள 2 நியாய விலை கடைகளுக்கு சேர்த்து 1 விற்பனையாளர் மட்டுமே உள்ளதால் பொருட்களை வழங்குவதில் தாமதம் ஏற்படுவதாக கூறப்படுகிறது. எனவே நியாய விலை கடைகளில் கூடுதல் ஊழியர்களை நியமிக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நடிகர் விவேக் காலமானதை அடுத்து அவரது சொந்த ஊரான தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே உள்ள கிராம மக்கள் சோகத்தில் ஆழ்ந்தனர். சின்ன கலைவாணர் என்று அழைக்கப்படும் நடிகர் விவேக் சங்கரன் கோவில் அருகே உள்ள பெருங்கோட்டூரை பூர்வீகமாக கொண்டவர். இந்நிலையில் மாரடைப்பு காரணமாக அவர் உயிரிழந்தார். இச்சம்பவம் அறிந்த பெருங்கோட்டூர் பகுதி மக்கள் சோகத்தில் ஆழ்ந்தனர். மேலும் அவரின் இறப்பு மிகவும் வருத்தமளிப்பதாகவும் தெரிவித்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அடுத்த தேவாலாவில் விவசாய நிலம் வீடுகளை நாசம் செய்த காட்டு யானையை விரட்ட 3 கும்கி யானைகள் வரவழைக்கப்பட்டன. தேவாலா மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான பாண்டியார் வாழவயல் பகுதிகளில் காட்டு யானை ஒன்று விவசாய நிலங்கள் மற்றும் வீடுகளை நாசம் செய்தது. இந்த யானையை பட்டாசு பிடித்து துரத்தினாலும் மீண்டும் மீண்டும் மக்கள் குடியிருப்பு பகுதிக்கு வருவதால் கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் இந்த காட்டு யானையை விரட்டுவதற்காக முதுமலை புலிகள் காப்பகத்திலிருந்து வில்சன் உதயன் ஜான் ஆகிய 3 கும்கி யானைகள் வரவழைக்கப்பட்டுள்ளன. இதனால் கிராம மக்கள் சற்று நிம்மதியடைந்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே பிளைவுட் ஏற்றிச் சென்ற லாரி கவிழ்ந்து விபத்துக்கு உள்ளானது. ஆந்திராவிலிருந்து அதிக எடையுடன் பிளைவுட் ஏற்றி வந்த லாரி திருவள்ளூர் அருகே சென்று கொண்டிருந்தது. கவரப்பேட்டை பழைய காவல் நிலையம் அருகே மேம்பாலத்தில் ஏறும்போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த லாரி கவிழ்ந்து விழுந்து விபத்துக்கு உள்ளானது. இதில் அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதமும் ஏற்படவில்லை. அதிக எடையை ஏற்றி வரும் வாகனங்களை அதிகாரிகள் முறையாக பரிசோதனை மேற்கொள்ளாமல் இருப்பதாலேயே இதுபோன்ற விபத்துகள் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே சுங்கச்சாவடி அதிகாரிகள் தனியார் தொழிற்சாலைக்கு சொந்தமான லாரிகளை சிறைப்பிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திருமங்கலம் அருகே உள்ள கப்பலூரில் சுங்கச்சாவடி அமைந்துள்ளது. இங்கு உள்ளூர் வாகனங்களுக்கு கட்டணம் வசூலிக்க கூடாது என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்ததன் பேரில் உள்ளூர் வாகனங்கள் கட்டணம் இல்லாமல் சென்று வந்தது. இந்நிலையில் சுங்கச்சாவடிக்கு புதிய ஒப்பந்ததாரர்கள் நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் சுங்கச்சாவடிக்கு வந்த தனியார் கோதுமை மாவு தொழிற்சாலைக்கு சொந்தமான 3 லாரிகளை சிறைப்பிடித்து கட்டணம் செலுத்துமாறு வற்புறுத்தியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த தனியார் தொழிற்சாலையினர் தங்களிடம் பணம் வசூலிக்க கூடாது என கூறி சுங்கத்துறை அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த திருமங்கலம் போலீசார் இரு தரப்பினரிடையும் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சியில் குழந்தைகள் பாதுகாப்பு குழுவின் ஆலோசனை விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. மொடக்குறிச்சி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற இந்த முகாமில் குழந்தைகள் பாதுகாப்பு குழு மருத்துவர் அசோக், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு குழு சமூக ஆர்வலர் விஸ்வநாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது மாணவிகளுக்கு பாலியல் ரீதியான தாக்குதல்கள் நடைபெற்றுவதால் ஏற்படும் விபரீதங்கள், மன ரீதியான பிரச்சினைகள், குழந்தை திருமணம் நடைபெறுவதால் ஏற்படும் சிரமங்கள் உள்ளிட்டவைகள் குறித்து எடுத்துரைத்து ஆலோசனைகளை வழங்கினர். தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே உள்ள திருப்பனந்தால் அருணஜடேஸ்வரர் கோவிலில் பக்தர்கள் கூட்டமின்றி கொடியேற்ற விழா நடைபெற்றது. திருவிடைமருதூர் அருகே பிரசித்தி பெற்ற திருப்பனந்தால் பெரியநாயகி அம்பாள் உடனாய அருணஜடேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தின் சைத்திர மகோத்சவ விழாவின் கொடியேற்றம் பக்தர்கள் கூட்டமின்றி நடைபெற்றது. முன்னதாக பெரியநாயகி அம்பாள் அருணஜடேஸ்வரர் சிறப்பு புஷ்ப அலங்காரத்தில் கொடிமரம் முன்பு எழுந்தருளினர். பின்னர் கொடிமரத்திற்கு பல்வேறு பொருட்கள் கொண்டு மகா அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து கொடிமரத்திற்கும் பஞ்சமூர்த்திகளுக்கும் மகா தீபாராதனை நடைபெற்றது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே சுற்றித் திரியும் காட்டு யானையை வனப்பகுதிக்குள் விரட்ட வனத்துறையினர் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். பொம்மப்பாளையம் கிராமத்தில் 2 ஆண் யானைகள் நடமாடிக் கொண்டிருந்தது. இதனை பார்த்த சிறுமுகை வனத்துறையினர் யானைகளை பின்தொடர்ந்து சென்றனர். இதையடுத்து யானைகள் முப்புதற்குள் சென்று மறைந்தது. இந்நிலையில் மேட்டுப்பாளையம் மற்றும் பெரிய நாயக்கன் பாளையம் சரக வனத்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்றனர். தொடர்ந்து யானை பிடித்து பெத்திக்குட்டை காப்புக்காட்டிற்குள் அனுப்புவதற்கான பணியில் ஈடுபட்டுள்ளனர்.
தேர்தல் பணியில் ஈடுபட்ட மாநகராட்சி ஒப்பந்த பணியாளர்களுக்கு காலதாமதமின்றி ஊதியம் வழங்க வேண்டும் என கோரி கோவை மாவட்ட ஆட்சியரிடம் துப்புரவு பணியாளர்கள் கோரிக்கை மனு அளித்தனர். தேர்தல் பணியில் முதல் முறையாக கோவை மாநகராட்சி துப்புரவு பணியாளர்கள் ஈடுபட்டனர். தேர்தல் பணியில் ஈடுபட்ட தங்களுக்கு மட்டும் ஊதியம் வழங்கவில்லை என துப்புரவு பணியாளர்கள் குற்றம் சாட்டினர். எனவே தங்களுக்கு காலதாமதமின்றி ஊதியம் வழங்க வேண்டும் என கூறி துப்புரவு பணியாளர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே போலீசார் ஒருதலைபட்சமாக செயல்படுவதாக கூறி கிராம மக்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சத்திரக்குடி அருகே உள்ள காமன்கோட்டையைச் சேர்ந்தவர்கள் பாதாளம் மற்றும் சசி இவர்களை அதே பகுதியைச் சேர்ந்த பாலமுருகன் மற்றும் அருண் ஆகியோர் தாக்கிவிட்டு தப்பி சென்றதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அவர்களது பெற்றோர் சத்திரக்குடி போலீசாரிடம் புகார் அளித்தனர். ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் போலீசார் ஒருதலைபட்சமாக செயல்படுவதாக கூறி அவர்களது பெற்றோர் மற்றும் கிராம மக்கள் சத்திரக்குடி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தலைமறைவாக உள்ள பாலமுருகன் மற்றும் அருண்குமார் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். அவனை ஒண்ணுமே பண்ணாம மறுபடியும் விரட்டி விட்டாங்க. அவன் ஆளை காணாம தேடி பாக்குற ஆளை காணாம சொல்றாங்க. இங்க உள்ள சத்திரக்குடிக்காரங்களே முக்காசி காரணமே அதுக்கு. எனக்கு எந்த நடவடிக்கையுமே எடுத்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. வண்டியோடலாம் ஊருக்கு வந்தாங்க, எதையுமே எடுத்து கொடுக்க மாட்டேன். நாங்க அடிச்சுட்டு கிடக்கையில வண்டியோட ஊருக்கு வந்தாங்க, அதையும் எடுத்து கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. நாங்க மண்டைக்கு மண்டை அடிப்போம் அப்படின்னு சொல்லி இப்படி போனதுக்கு போலீஸ்காரன் வாசல் நின்றுட்டு மறைச்சிக்கிட்டு எங்களை அடிக்க விடாம ஆக்கணும் அவங்கதேன். இல்லைன்னா நாங்க அடிச்சும் போட்டிருப்போம், நாங்களும் அடிப்போம். நாங்க அடிக்கல, நாங்க தூக்கிட்டு வந்துட்டோம் ஆஸ்பத்திரிகளுக்கு 108 ஏற்றிட்டு போயிட்டோம். அடிக்க எங்கிட்ட ஆள் இல்ல. அவன் இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டான், ரொம்ப சீரியஸா இருக்கிறான் அவன். அவனுக்கு 4 லட்சம் ரூபா செலவழிச்சிருக்கேன். இதுக்கு சத்திரக்குடிக்காரவங்க எனக்கு முழுக்க முழுக்க காரணம். இந்த டேஷன்லேயே எனக்கு காரணமே. இங்கே இருந்து 5-6 போலீஸ் வந்திருந்தாங்க, 2 பொம்பளை போலீஸ் வந்திருந்தாங்க, வண்டியில் வந்திருந்தாங்க, பைக்கிலையும் வந்திருந்தாங்க. எந்த நடவடிக்கையும் இதை எடுக்க கிடையாது, எந்த ஆச்சண்டும் பண்ணவும் கிடையாது, எங்களுக்கு எந்த உதவியும் செய்யவும் கிடையாது. அவங்க போலீஸ்காரவங்களை கண்டு அவங்களே சப்போர்ட் பண்ணி போலீஸ்காரவங்களை கண்டு அவங்களுக்கு போலீஸ் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. எல்லாருமே இன்ஸ்பெக்டர் எல்லாருமே சப்போர்ட் பண்ணி வெட்டி அடிச்சிட்டாங்க.